மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்ற நிலையில் பாலமேடு வாடிவாசலில் இருந்து இன்னும் 2 மணி நேரத்தில் காளைகள் சீறி பாய உள்ளன. வாடிப்பட்டி தாலுகாவில் உள்ள பாலமேடு கிராமத்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு உள்ளன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், மாவட்ட எஸ்பி பாஸ்கரன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 150 பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இந்த போட்டிக்காக 2000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆண்டு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய போட்டியில் 700 காளைகள் அவிழ்த்துவிடப்பட உள்ளன. 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று ஏர்தழுவி பரிசுகளை அள்ளி செல்ல காத்துக் கொண்டுள்ளனர். சிறந்த மாடுபிடி வீரருக்கு புத்தம் புதிய கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு நாட்டு பசுவின் கன்றுடன் கறவை மாடு, இருசக்கர வாகனம், டிவி, கட்டில், பீரோ, தங்க காசு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.